ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி குழம்பு. டிஃபனுக்கெலாம் இது செஞ்சு சாப்பிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், மூணு தக்காளி, கால் கப் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ரெண்டு இல்லை மூணு பட்டை, மூணு கிராம்பு, மூணு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு. வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை நடுவில் கீறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் தக்காளியை கட் பண்ணி போட்டுருங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு, கூடவே கால் கப் பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மூணும் போட்டு, கூடவே ரெண்டு கப் தண்ணி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கரண்டி எடுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக சிம்மரில் வச்சுட்டே நீங்கள் வந்து வதக்கி விடலாம். ஃபுல்லாக இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அப்புறம் ஈரோடு அந்த சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக டிஃபன்னா அங்கே தக்காளி குழம்பு இல்லாமல் இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க, நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த தக்காளி குழம்பை வந்து இதில் ஊற்றலாம். நம்ம வந்து இதில் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கிறோம் அரைக்கும் போது. ஸோ அந்த தக்காளி குழம்பு ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை அதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியை ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் அதை அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிட்டா போதும். இது நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே பாயில் ஆகி வரும். அந்த பாயில் ஆகி வரும்போது அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம், ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகி வரும்போது இதை நம்ம நிறுத்திடலாம். அவ்வளோதான், இதை ஒரு சூப்பரான இட்லி அண்ட் தோசாக்கு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சுட சுட இட்லியும் தக்காளி குழம்பும் ரெடி. உங்களோட கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Make it simple. Bye bye.